உங்கள் ஃபேவரட் சீரியலின் full எபிசோடுகளை Sun TVயில் ஒளிபரப்பான உடனே Sun Nextல் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பாரதி மேடம் கார்ல தான ஏறனாங்க? கார் இந்த வழியா தான வரணும்? வரோம். வெயிட் பண்ணலாம். என்ன பூவி யார்ட்ட பேசிட்டு இருந்தீங்க தே? ஆ போனா அது சந்திரிகா கல்யாண மண்டபத்துக்கு வரதுக்கு வழி தெரியாம கேட்டிட்டு இருந்தா அதான் அவளுக்கு கைட் பண்ணேன். நீ காபி ஏதாவது குடிக்கறியா? வேண்டாம் தே, நீங்க போங்க. பாரதி எடுத்த முடிவுல எனக்கு உடன்பாடு இல்லை. மல்லிகாவுக்கு வளகாப்பு நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல நீ உன் அண்ணன் பக்கம் இருக்க போறியா இல்ல பாரதி பக்கமா? நீயே முடிவு பண்ணி சொல்லு. என்ன சார், ஒரு நிமிஷம் சார். எங்க போனோம்? போற வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுருங்களா? உட்காருங்க. ஏறுவா. அண்ணி, என்ன உங்க மருமகளை இன்னும் காணும்? ஓ, ஒருவேளை அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் மல்லிகாவை கூட்டிட்டு வர போயிருப்பாளோ? பா கோமதி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உங்க அண்ணன் ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, இதுல வேற எண்ணெய ஊத்துறியா? கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஓகே கோமதி. அண்ணே, பாரதி கோயிலுக்கு தான் போயிருக்காளா இல்ல அவளை கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்காளான்னு தெரியாம ஒன்னும் நான் இல்லை. பாப்போம். நான் பெத்த கடனுக்காக இந்த மண்டபத்துல தோ சொந்தக்காரங்கள உட்கார்ந்திருக்காங்கல்ல. அவங்களோட உட்கார்ந்து சொந்தத்தோட சொந்தமா இருந்து கனகாவோட வளகாப்ப பார்த்துட்டு பந்தியில உட்கார்ந்து கையை நினைச்சிட்டு போட்டோம். ம் சரிண்ணே. அதுக்கு மட்டும்தான் சொந்த பந்தங்களோட இருக்க நான் இடம் கொடுக்கிறேன். வேற எதுக்கும் இடம் கொடுக்க முடியாது. ஆமாண்ணே, அப்படிதான் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு நாம் அப்படிதான் மரியாதை பண்ணணும். அது போதும். அண்ணி, எரியுது நெருப்பு, போய் தண்ணி ஊத்திட்டு வாங்க. என்னங்க, அண்ணனும் தங்கச்சியும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் இறங்கி வந்தா கூட தங்கச்சி அவரை ஏத்தி விட்டு ஏதோ பிரச்சனை பண்ணலாம் தாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ அன்னைக்கு மாதிரி ஏதோ லேசா உதறல் எடுக்குதுங்க. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலங்க. இந்த வளகாப்பு சந்தோஷமா நடக்குமா இல்லையானே எனக்கு டவுட்டா தாங்க இருக்கு. என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்க பார் பானு, பாரதி தமிழையும் மல்லிகாவையும் கூட்டிகிட்டு வந்து மாமா கிட்ட மல்லிகாக்கு வளகாப்பு நடத்தணும்னு ஒத்த கல்ல நிப்பா. மாமா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இருந்தாலும் எதையாவது பண்ணி மாமாவை எப்படியாவது சம்மதிக்க வைப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால எந்த கவலையும் படாம நீ வேலையை மட்டும் பாரு. பானு, கேட்டரிங்ல இருந்து ஆளுங்க வந்துட்டதா சொன்னாங்க. அதனால நான் போய் பார்த்துட்டு வந்தேன். சரி. பாரதி சாதிப்பா. எங்க அண்ணனை மீறி பாரதி என்னத்தை சாதிச்சிருவான்னு நானும் பாக்குறேன். முதல்ல அவ தமிழையும் மல்லிகாவையும் இந்த மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தாதானே. சந்திரிகாவும் நானும் போட்ட பிளான்ல ஆட்டோ நொறுங்கி இருக்கும். அதுங்க மண்டபத்துக்கெல்லாம் வராதுங்க. மார்ச்சுரிக்கு தான் நேரா போகும். அது தெரியாம ஆளாளுக்கு சந்தோஷப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. டே புவி, என்னடா பாரதி இன்னும் காணோம்? போன் பண்ணி பாருடா. சரி. என்னடாச்சு? அம்மா, பாரதி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாம்மா. என் ஃபோனை பார்த்த உடனே பாரதி அட்டென்ட் பண்ணிடுவா. என்னன்னு தெரியல, ரிங் போயிட்டே இருக்கு, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ, நீ திரும்பவும் ட்ரை பண்ணி பாருடா ப்ளீஸ். புவி, என்னப்பா? அதேதான்மா, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ புவி, நீ எதுக்கு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வா. ஒருவேளை தமிழ் மல்லிகாவை கூட்டிக்கிட்டு வேற ஏதாவது மண்டபத்துக்கு போய் மல்லிகாவுக்கு தனியா வளகாப்பு நடத்த போறா. இல்லம்மா, பாரதி இங்கேதான் வரேன்னு சொன்னா. அப்பா முன்னாடி அவ கண்டிப்பா சாதிச்சு காட்டுவா. ஆனா அவ ஃபோன் எடுக்காம இருக்கிறது தான் சந்தேகமா இருக்கு. ஐயோ கடவுளே. சொல்லுங்க மேடம். டேய் தீனா, இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாம பிளான் பண்ண இடம் வந்துச்சா? வந்துருச்சு மேடம். டேய், அந்த ஆட்டோல இருந்து ஒருத்தர் கூட மிஸ் ஆக கூடாது, அடிச்சு தூக்குங்கடா. ம், சரி மேடம். எப்பவுமே இந்த சந்திரிகா தான் ஜெயிப்பா. அந்த ஆட்டோ அடிச்சு தூக்குடா. தமிழ், வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. என்னாச்சு அண்ணி? ஏன் இங்க நிக்க சொன்னீங்க? இல்ல தமிழ், அம்மானே ஏதோ குழந்தை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் அறிவில்ல. ஏய் பவல்ரா, டேய் இறங்கி போங்க. வாங்க நீ கொண்டு போடா. ஏய் ஏய் நில்லுடா, வாங்கடா. ஏய் நில்லு. ஏய் 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 எங்கடா போய்டா? இந்த பக்கம் தான் போய்பான். வாங்க. இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போனான்னு தெரியல. சீக்கிரம் காண போயிட்டாங்க. எங்க போயிருப்பான்? மாட்டுவான். இப்படி போயிருப்பானா இந்த பக்கம் போயிருப்பானா தெரியலடா. இந்த பக்கமா இந்த பக்கமானே. இவ்வளவு கிட்ட வந்து அவனை மிஸ் பண்ணிட்டோமே. டேய் எங்கடா போயிருப்பான்? போயிருப்பான் மாட்டோம்ல போயிரும். டேய் வவ்வால பிடிக்க போய் அந்த ஆட்டோ மிஸ் பண்ணிட்டோமேடா. வாங்கடா போலாம். டேய் வா வா சீக்கிரம் போடா. ஏய் ஆட்டோ காணும்டா. என்னடா ஆட்டோ மிஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சிசு மேடம் தான். சொல்லுங்க மேடம். டேய் என்னாச்சு? ஒரு பதிலும் காணும். வவ்வால் மண்டபத்துக்கு வந்தா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும். அங்க யாருமே இல்லையா அண்ணி? சரி போலாம் தமிழ். டேய் என்னடா இன்னும் பாரதியை காணோம். புவி எங்கப்பா? பாரதியும் காணோம். எப்பவுமே நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவதான் முதல் ஆளா வந்து நிப்பா. இழுத்து கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் செய்வா. இப்ப அவ இல்லாம நாம எல்லாரும் இங்க இருக்கோம். அவளை மட்டும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எப்படி வருவா? அதான் அவ வர முடியாத அளவுக்கு நானும் சந்திரிகாவும் பல காரியங்கள் செஞ்சிருக்கோமே. டே கதிரவா, என்னன்னே தெரியலடா. நேரா ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. புவி அவளுக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அவ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? டே புவி, பாரதி போன் எடுத்தாளா இல்லையா? இல்லம்மா, ரிங் போகுது, ஆனா பாரதி போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? இல்லங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு, பாரதி வந்துருவான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணுங்க. சண்பகம், பாரதி எனக்கு எதிராக சவால் விட்டா இல்லையா, அதுக்கு பயந்து வீட்டில் இருக்காளோ என்னவோ. அவன் நினைச்ச மாதிரி மல்லிகாவோட வளகாப்ப நடத்தினாதான் நான் மண்டபத்துக்கு வருவேன்னு வீராப்பா இருக்காளோ என்னவோ. ஆனா ஒன்று மட்டும் சண்பகம், இந்த சிதம்பரம் இறங்கி போகவே மாட்டான். பாரதி அப்படி ஒரு நிபந்தனை வச்சா, இன்னொரு வளகாப்பு நடத்தணும்னு அவர் நினைச்சா அது நடக்கவே நடக்காது. ஏன் பிடிவாதத்துக்கு சமமா பாரதியோட பிடிவாதம் இருந்தா பாரதி தோல்வியை தான் சந்திக்க வேண்டி இருக்கும். பானு, பாரதி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அவ அப்படி எதுவுமே எங்ககிட்ட சொல்லல. தமிழ் மல்லிகாவை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னா. அண்ணே சொல்ற மாதிரி அவ பயப்பற ஆள்லாம் கிடையாது. இங்க நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி என் மருமக பாரதி அவ இங்க வரதுனா வரட்டும், இல்ல இங்க இன்னொரு வளகாப்பு நடத்தணும் அப்படின்னு அவ அடம் பிடிச்சா, அவ இல்லைனாலும் ஏன் வீட்டு வாரிச சுமக்கிற கனகாவோட வளகாப்பு கண்டிப்பா நடக்கும். வா, நான் இருக்கேன்ல, வா. மாமா, மாமா வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு, அதான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. வா உள்ள போலாம். மாமா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்தாரு, இப்ப பாரதியை பார்த்த உடனே அப்படியே அமைதியாயிட்டார் பாரு. இததான் கீழே உளுந்தாலும் மீசியில மண் ஓட்டலங்கிறது. கதிரவா என்னடா என்ன சொன்ன? மாமா ஒன்னும் இல்ல மாமா. இல்ல ஏதோ மீச மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இல்லையே மாமா அப்படி எதுவும் சொல்லலையே. கனகா என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? இது பாரு கனகா, உன் புருஷன் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரு. நான் தான் வீட்லயே சொன்னேன்ல, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அந்த ஆண்டவன் பாத்துப்பான். நீ ரெடி ஆயிட்டு, நான் மல்லிகா ரெடி ஆயிட்டாளான்னு பாத்துட்டு வந்துடுறேன். பாரதியம்மா, நீங்க என்னதான் அந்த கடவுள்கிட்ட எனக்காக வேணாலும் என் புருஷன் சந்திரிகாங்கிற எமன் கிட்ட எல்லாம் மாட்டினுக்கிறாரு. அவரு எப்படி வந்து இந்த வளகாப்ப பாக்க போறாரு? நான் உங்களை ஏமாத்தி எனக்கு இந்த வளகாப்பு நடந்தாலும் என் புருஷன் அதை பாப்பாங்கிற நட்பாசை நடக்கமே போயிடும் போல. என்ன பண்றது? உங்க ஆசைக்காக வேண்டி நான் இந்த வளகாப்பை ஏத்துக்கிறேம்மா.